நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் 65 காலிஃப்ளவர் ரோஸ்ட் எல்லாம் பண்ணோம்னா நம்ம செஞ்ச உடனே அது மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், கொஞ்ச நேரத்திலே வந்து தண்ணி விட்ட மாதிரி சாகியாக ஆயிரும். அப்படி ஆகாமல் ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காலிஃப்ளவரை எண்ணெயில் பொறிக்க போகிறோம் அப்படின்னா சுடுதண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றி ஊற வைங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதில் இருக்கிற பூச்சி அது எல்லாமே வந்து கீழே போய் தங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த காலிஃப்ளவரை மட்டும் இப்படி எடுத்துடலாம். இதை எடுத்ததுக்கப்புறமா நார்மல் பச்சை தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கும் போது மசாலா வந்து நல்லா ஒட்டும், இதிலிருந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி வராது. நம்ம பொறிச்சு எடுத்து ரொம்ப நேரம் வரைக்குமே அது கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.